அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியில டைம் ஹெர்ப் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ மிக முக்கியமானது அவனது உடல் நன்கு பசி எடுத்து நன்கு சாப்பிட்டு நன்கு தூங்குவதே. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அடையாளம் இதுவே. இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் உடலுக்கு நோய்கள் வந்துவிடும். பசியை தூண்டவும் நம் சாப்பிடும் உணவானது எளிதில் ஜீரணமாகவும் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தும் நீங்கவும் ஜலதோஷம் ஆஸ்துமா போன்றவை நீங்கவும் இந்த டைம் பெரிதும் உதவுகிறது. இங்கு டைம் குறித்த சில மருத்துவ பயன்கள் சிலவற்றை பார்க்கலாம். டைம் பல ஆரோக்கிய நன்மைகளை மற்றும் சிகிச்சை பண்புகள் கொண்ட ஒரு சுவையான மூலிகையாகும். இந்த மூலிகையோட இலைகள் பார்ப்பதற்கு சின்ன சின்னதா இருக்கும், ஆனா இதோட மருத்துவ பயன்கள் வந்து ஏராளமானது. இந்த டைம் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் சுவாச தொற்றுகளை தடுக்கவும் இருமலை தணிக்கவும் பதட்டத்தை குறைக்கவும் உதவும். நோய் தொற்றுகளை அழிக்கவும் முகப்பரு அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இந்த டைம் உதவுகிறது. டைம்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் நிறைந்துள்ளதால பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட மிக சக்தி வாய்ந்த மூலிகையாகும். டைம் இலைகள்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் டைமில் உள்ளன. விட்டமின்கள் ஏ சி இ மற்றும் கே, அத்துடன் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் இருப்பதாக ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் விட்டமின் சி அதிகமாக இருப்பதால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுப்படுத்த இந்த டைம் சாறுகள் மிகவும் உதவியாக இருக்கும். இந்த டைம் நுரையீரல் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும். இது பற்களில் ஏற்படும் கேவிட்டி, ஈர அலர்ஜி, தொண்டை மற்றும் வாயின் தொற்று மற்றும் அலர்ஜியும் தடுக்கிறது. தைம் எண்ணெய் ஒரு பவர்ஃபுல் ஹீலிங் ஆயில். இந்த தைம் எண்ணெயில நிறைய நன்மைகளும் இருக்கிறது. அதற்கு தைமில் இருக்கும் ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி பாக்டீரியலோட பண்புகள் தான் காரணம். இந்த தைம் ஆயில்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்போனன்ட் தைமால் ஆகும். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இந்த அரோமாட்டிக் ஆயில் தைமால் வந்து சோப் டூத் பேஸ்ட்ல எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. மேலும் இந்த தைம் இலைகள் பூக்கள் எல்லாத்திலயும் சூப் சாலட் பாஸ்தா மீட் இதுல எல்லாத்திலயும் சீசனிங் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. டைம்ல ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் கொண்ட ஃப்ளேவனாய்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால வயதான தோற்றத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த டைம் உதவுகிறது. டைம் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலிகையாகும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தேவையான 20% அயன் இந்த டைம் நமக்கு வழங்குகின்றது. விட்டமின் ஏ பார்வைக்கு ஆரோக்கியமானது. இந்த டைம் மூலிகை தசை சிதைவு உள்ளிட்ட பார்வை தொடர்பான பிற சிக்கல்களையும் தடுக்க உதவுகிறது. டைமில் உள்ள அதிக இரும்பு சத்து ரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜனேற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் சிவப்பு ரத்த அணுக்களுக்கான உற்பத்தியை உருவாக்கப்படுவதற்கு ஏற்றதாக அமைகிறது. சிகிச்சை மற்றும் இனிமையான பண்புகளுடன் இந்த தைம் மன அழுத்தம் அனாக்சிசிட்டி மனசோர்வு மற்றும் எரிச்சல் இது ஆகியவற்றில் இருந்து விடுபட உதவுகிறது. இது ஆரோக்கிய உணர்வை தருகிறது. நரம்பியல் செயல்பாடுகளையும் சமன் செய்கிறது. இப்போ இந்த தைம் மூலிகையை வைத்து நம்ம ஒரு டீ எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த தைம் தேநீர் ஒரு ஆரோக்கியமான பானமாகும். இது புத்துணர்ச்சியூட்டும். இந்த தைம் தேநீர் குடிப்பதனால சுவாச அமைப்புக்கு பயனளிப்பதாகவும் இரும்பல் மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் தொண்டை புண் போன்றவற்றுக்கு சிகிச்சை அளிப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த டைம் டீய ஆரோக்கியமாக பானமாக அல்லது நன்மை பயக்கும் தோல் டானிக்காக நீங்கள் பயன்படுத்த பல வழிகள் உள்ளன. ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பண்புகளை கொண்ட இந்த டைம் டீக்கான செய்முறையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல வெண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் கொதிக்கும் நீரை ஊற்றி ஒரு டீஸ்பூன் உலர்ந்த வறட்சியான தைமை சேர்த்துக்கோங்க. புதிய இலைகளை நீங்கள் பயன்படுத்தினா 3 மடங்கு அளவு இலைகள் தேவைப்படும். அதை மூடி 10 நிமிடங்கள் விட்டு விடுங்கள். தேநீர் ஓரளவு குளிர்ந்தவுடன் இலைகளை வடிகட்டி 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக் கொள்ளவும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க 1 நாளைக்கு 1 முறை குடிக்கவும். இதே மாதிரி குளிர்ந்த இந்த தேநீரை காட்டன் பால்ஸ் வச்சு உங்க சருமத்திலையும் நீங்க தடவி வரலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த தை மூலிகையோட நம்ம நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். எனவே உங்கள் வாழ்க்கையில நீங்க தை மூலிகையை சேர்த்து ஆரோக்கியத்தின் பலனை அறுவடை செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.